நிறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே நிறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே திருபலியினில் கலந்திட கூடுங்களே நிறை வாஞ்சை மனதுடன் பின்னக தேவன் வழிபட வாருங்களே மணலாய் வாடி தவித்திடு வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது மாபெரும் தவமாய் மாறிட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது பாருங்கள் இறை குலமே வார்த்தையை வழங்கிடும் வாழ்வின் பலி இது ஆறுதல் இன்றி அலைந்திடும் உலகில் தேற்றுதல் தந்திடும் தெய்வீக பலி இது ஒரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருகுலமே நிறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே தந்தை மகன் துயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இன்றைய மகிழ்ச்சியின் பெருவிழா நாளிலே நாம் ஆண்டவரது திராட்சை தோட்டத்தில் நற்கனிகள் விளைகின்ற சிறந்த விளைச்சல்களாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்வியலுடன் ஒன்றிணைந்து பயணிக்க இன்றைய நாளிலே விசேடமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைவன் எம்மீது முழு நம்பிக்கை வைத்து இறையரசு பணியை ஒப்படைத்துள்ளார். அவரின் வேலையை செய்ய வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதுபோல இறையரசு பணியில் நமது சுதந்திரத்தை பயன்படுத்தி திறமைகளையும் படைப்புத்தன்மைகளையும் நாம் வெளிக்கொணர இறைவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளார். அத்துடன் எம் பாதுகாவலரின் பெருவிழா நாளிலே எமது ஒன்றுபட்ட கிறிஸ்தவ சமூகத்துக்காகவும் எமது பங்கின் வளர்ச்சிக்காகவும்
எமது பங்கு மற்றும் அயல் பங்கு மக்களின் வளர்ச்சிக்காகவும் வேண்டி விசேடமாக இந்த பெருவிழா திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். அன்னிக்கு சோதரங்களே, நாங்கள் வாழ்க்கையில் நல்லதை நினைக்க ஆசைப்படுகின்றோம், நல்லவற்றை செய்ய ஆசைப்படுகிறோம். ஆயினும் எமக்குள்ளே வாழ்கின்ற பெலவீனம் எம்மை விட்டப்பாடில்லை, விழுத்தாட்டுகின்றது. எனவே எமது இயலாமையினால் நாம் கட்டிக்கொண்ட பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சோதர சோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமேனும். ஆகியால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனித நண்பரையும் சோதர சோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. அன்பின் தேவனை போற்றுகின்றோம்,
சபை காவலனை போற்றுகின்றோம். உன்னத கடிலே இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. மன்றாடுவோமாக. எல்லாம் உம்வல்ல அன்பு தந்தையே இறைவா, உம் அன்பார்ந்த திருமகனின் இதயத்தை எண்ணி பார்த்து பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூர்ந்து இவ்வாறு விண்ணகக் கோழிகளின் ஊற்றாகியனும் அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. இன்றைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இறை பணியாளர்கள், இறை மக்கள் மற்றும் இந்த ஊரை சேர்ந்த பிற சமய மக்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே பாதுகாத்து பராமரித்து நச்சுக ஆசிரியத்தோடு வைத்திருக்க வேண்டுமென்றும் திருமகன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரே, இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5:1-7 வரையிலான வசனங்கள். என் நண்பரை குறித்து கவி பாடுவேன். என் அன்பரின் திராட்சை தோட்டத்தை பற்றி காதல் பாட்டொன்று பாடுவேன். செழுமை மிக்கதொரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோட்டம் ஒன்றிருந்தது. அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களைந்தெடுத்தார். நல்ல இன திராட்சை கொடிகளை அதில் நட்டு வைத்தார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார். திராட்சை பழம் பிழிய ஆலை ஒன்றை அமைத்தார். நல்ல திராட்சை குலைகள் கிட்டுமென எதிர்பார்த்து காத்திருந்தார். மாறாக காட்டு பழங்களையே அது தந்தது. இப்பொழுது என் நண்பர் சொல்கின்றார், ஜெருசலேமில் குடியிருப்போரே, ஜூதாவில் வாழும் மனிதரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் இடையே நீதி வழங்குங்கள். என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாது நான் விட்டு விட்டது இனி செய்யக்கூடியதும் ஏதும் உண்டோ? நற்கனிகளை தருமென்று நான் காத்திருக்க காட்டு பழங்களை அது தந்ததென்ன? என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யப்போவதை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். கேளுங்கள், நானே அதன் வேலியை பிடுங்கி எறிவேன். அது தீக்கிரையாகும். அதன் சுற்றுச்சுவரை தகர்த்தறிவேன். அது மிதியுண்டு போகும். நான் அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளைகள் நறுக்கப்படுவதில்லை. களையை அகற்ற மண் கொத்தப்படுவதும் இல்லை. நெருஞ்சியும் முட்புதர்களுமே அதில் முளைக்கும். அதன் மீது மழை பொழியாதிருக்க மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். படைகளின் ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரே, அவர் ஆர்வத்துடன் நட்ட கன்று யூதா மக்களே, நீதி விளையுமென்று எதிர்நோக்கி இருந்தார். ஆனால் விளைந்ததோ இரத்த பழி. நேர்மை தலைக்குமென்று காத்திருந்தார். ஆனால் தலைத்ததோ முறைப்பாடு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4:6-9. சகோதர சகோதரிகளே, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறைவன் அமைதி கிறிஸ்துவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும்.
இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுக்குரியவை எவையோ, நட்பண்புடவையே எவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்பொழுது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. நன்றி. ஆர்த்தரித்து ஆக நீங்கள் தரி தரும் கனி நீரை திருக்கவும் உங்களை ஏற்படுத்தி இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா பாடுங்கள், ஆர்ப்பரித்து ஆக மகள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார். அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்டத் தொழிலாளிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்டத் தொழிலாளிடம் அனுப்பினார். தோட்டத் தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புழைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபொழுது தோட்டத்துள்ளார்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள், நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்டத்து உரிமையாளர் வரும்பொழுது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்டத் தொழிலாளிகளுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள்.
இயேசு அவரிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடம் இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார் இயேசு. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்னைக்கு சோதரங்களே, இவ்வாறு பல நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். ஒரு தடவை இங்கிருக்கின்ற ஜேசபை குருக்கள் இருக்கிறார்கள். அவளை சார்ந்த ஒருவர் தான் ஃபாதர் மரிய நாயகம். சுதந்திர தினம் ஒன்று வருகின்றது. அவர் கொஞ்சம் பாய்ஸை பார்த்து கொண்டிருந்தார், ஹாஸ்டல் மாதிரி. அவங்க கேட்டாங்க, ஃபாதர் வாங்க குளிக்க போவோம், இன்றைக்கு ஹாலிடே தானே, சரி வாங்கடா போவோம் என்று எல்லாரையும் குளிக்க விட்டு அவங்களை அடித்து தண்ணி அடித்து மகிழ்ச்சியோடு குளிக்கிற பொழுது இவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்போது ஒரு மாணவன் சுழிக்குள்ளி அகப்பட்டு வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கின்றான். இந்த வேளையில் அந்த உயிர் காப்பாற்றப்பட வேண்டும். அது என்னுடைய ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளை, என் பிள்ளை, எப்படியாவது காப்பாற்றி ஆக வேண்டும் என்று இவர் நீந்த தெரியுமோ தெரியாதோ அந்த கடலுக்குள்ளே பாய்கிறார், குழிக்குள்ளே சுழிக்குள்ளே போகிறார். அவன் காப்பாற்றப்பட்டான். ஆயினும் சுழிக்குள்ளே அவர் அகப்பட்டு அவர் உடலை 3 நாளைக்கு பின் எடுத்தார்கள். அதுதான் அவருடைய இதயம். அதாவது, என்னோடு இருக்கின்ற என் பிள்ளை காப்பாற்றப்பட வேண்டும், உயிரை பற்றி மதிக்கவில்லை அவர். நான் எப்படியாவது அவனை காப்பாற்றி ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த நிலைப்பாட்டிலே அவன் உயிரை காப்பாற்றிவிட்டு அவர் பலியாகின்றார். அதுதான் இதயம், அவருக்கு இருந்த இதயம். அன்மிக்க சுதரங்களே, ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைக்கு பால் ஊட்டுகின்ற பொழுது அவள் சொல்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கின்றாள், ஐ லவ் யூ, நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்ற அந்த ஒரு உண்மையை அந்த தாய் பாலூட்டுகின்ற பொழுது சொல்லிக்கொண்டே இருக்கின்றாள். அன்மிக்க சோதரங்களை, இது போன்றும் இறைவனும் நமக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். உன்னை சுற்றியுள்ள இயற்கை அன்னை வழியாக நெடுக எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார், ஐ லவ் யூ, நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். காற்றின் வழியாக ஆக்சிஜன் எமக்கு தருகின்ற பொழுது சொல்லுகின்றார், ஐ லவ் யூ. சூரிய வெளிச்சத்தின் வழியாக விட்டமின்ஸை தருகின்ற பொழுது சொல்லுகின்றார், ஐ லவ் யூ. நிலத்தின் வழியாக பயிர் பச்சைகளை கொடுத்து மூலிகைகளை கொடுத்து நீ நன்றாக வாழ வேண்டும் என்று நிலத்தின் வழியாக அவர் சொல்லி கொண்டிருக்கின்றார், ஐ லவ் யூ, நான் உன்னை அன்பு செய்கின்றிருந்து இயற்கையின் வழியாக ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அன்னிக்க சுதரங்களே, பழைய ஏற்பாட்டுக்கு போய் பார்க்கிற பொழுது அங்கு ஆண்டவர் சொல்லுகின்ற ஓரிரு வசனங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது, அந்த ஐ லவ் யூ, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பதை எப்படி என் பிள்ளைக்கு விளங்கப்படுத்தலாம், எப்படி என் பிள்ளைக்கு சொல்லலாம் என்று ஆண்டவர் நான்கிறேன் கற்பனை போட்டு உறவு முறைகளை பயன்படுத்தி நான் உன் தந்தை, நீ என் பிள்ளை என்று சொல்வார். பிறகு சொல்வார், நான் உன் கணவன், நீ என் மனைவி என்று சொல்வார். பிறகு சொல்வார், நீ எனக்கு நண்பன். இவ்வாறு உறவுகள் முறைகள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அந்த அன்பை வெளிப்படுத்த, ஐ லவ் யூ என்பதை வெளிப்படுத்த ஆண்டவர் சொல்லி காட்டுகின்ற இந்த நிகழ்வுகள், உறவின் முறைகள், நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று வார்த்தை வழியாக சொல்லுவார். என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுவார். இவ்வாறு அன்புமிக்க சுதரங்களே, ஆண்டவர் எப்பொழுதும் தன்னுடைய இதயத்தின் அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். ஆண்டவர் சொல்வார், ஒரு அதாவது ஓசை என்ற ஒரு இறைவாக்கினை அழைத்து சொல்வார், இந்தா நான் சொல்வதை கேள், உன் மனைவி யார் உனக்கு தெரியும். அதாவது, அவள் திருமணத்தின் பிரமாணிக்கத்தை தவறி அவள் வாழ்ந்தவள், இப்போது நீ அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல கணவனைப் போல நீதான் எனக்கு அடையாளம், இப்படித்தான் நீ செய்ய வேண்டும், நீ அவளை ஏற்று ஆக வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிவிட்டு சொல்வார். இதே போன்றுதான் நானும்,
என் மக்கள் என்ன பாவம் செய்து என்னை விட்டு போனாலும் நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுவார். அதாவது அதி திரளான பாவங்களை மன்னிக்கின்ற அன்பு. நான் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் அந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் ஏற்படுத்தி இறைவாக்கினூடாக ஒரு அடையாளப்படுத்தி சொல்லுவார், இதே போலத்தால் நானும் உங்களை அன்பு செய்கின்றேன் நீங்கள் தவறு செய்தாலும் என்று சொல்லுவார். அதேபோன்று புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது அவர் இயேசுன உவமையிலே அந்த மகன் தன்னுடைய அப்பாவிடமிருந்து சொத்து பத்திலாத்தையும் எடுத்து கொண்டு போய் வீண் விரயம் செய்து அழித்து ஒழித்து எல்லாம் செய்து அழித்து விட்டு வந்த பிறகும் ஆண்டவர் இயேசுடைய உவமை அந்த தந்தை ஏற்றுக்கொள்கிறார், வா மகனே கட்டி அணைக்கின்றார், இதுதான் என்னுடைய அன்பு, உன்னை துரத்துவதற்கு அவள் நீ என் பேரை கெடுத்தாய், என் சொத்தை கெடுத்தாய், நீ என்ற பிள்ளை என்று சொல்வதற்கு தகுதி அற்றவன் என்று உலக ரீதியிலே நாங்கள் சொல்ல முற்பட்டாலும் தெய்வமாகிய அவர் சொல்லுகிறார், இல்லை வாமகனே என்று கட்டி அணைக்கின்றார். அவர் சொல்கின்றார், இதுதான் என்னுடைய அன்பு என்று சொல்லி. எனவே அன்புமிக்க சோதரிகளே, இவ்வாறு ஆண்டவருடைய அன்பை பார்த்து இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அன்பை பார்க்கிற பொழுது அவர் வேறுபட்டவர், வித்தியாசமானவர். சில வேளை சொல்வார்கள் அன்புமிக்க சோதரங்களே, ஆற்றில் போட்டாலும் அளந்து போல் என்று சொல்வார்கள், அளவுக்கு மிஞ்சினால் அமிதமும் நஞ்சு என்று சொல்வார்கள், எல்லாம் ஒரு மட்டத்தோடு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் மக்கள் சொல்வார்கள். ஆனால் அவர் சொல்வார், என்னுடைய அன்பு எல்லை அற்றது, நிபந்தனை அற்றது என்ற ரீதியிலே தான் அவர் அந்த ஓசையுங்கின்ற அந்த மனைவி வந்தபோது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இங்கே இந்த மகன் எவ்வளவுதான் வினயம் செய்து வந்தாலும் அப்பாடு பேர் சொத்து அனைத்தையும் பாழாக்கி வந்தாலும் ஏற்றுக்கொள், ஏனென்றால் அவர் சொல்லுகின்றார், என்னுடைய அன்பு எல்லை அற்றது நிபந்தனை அற்றது நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று. அன்புமிக்க சோதரங்களே, இவ்வாறு இயேசுவின் அன்பை பார்க்கிற பொழுது அவர் சொல்கிறார், சில சூழ்நிலைகளை பார்க்கிறார், பார்க்கிற பொழுது அன்பு பொங்கி வழிந்து பரிவு என்கின்ற வடிவத்திலே அங்கே போகிறது. ஒரு தடவை போகிறார் போதிப்பதற்காக, நிறைய சனம் எக்கச்சக்கமான சனம் பார்க்கிறார் முகங்களை பசியோடு இருக்கின்றார்கள், பசியோடு இருக்கின்றார்கள். இவளுக்கு இப்போ என்ன செய்யலாம், நான் ஏதாவது செய்து ஆக வேண்டுமே என்ற எண்ணத்தில் இயேசு என்ன செய்கிறார், அங்கிருந்த அப்பத்தை பெற்று அப்படியே ஆசித்து பழிய பெருகி கொடுக்கிறார். அன்பு, நீ பசியோடு இருக்கக்கூடாது, நீ குறைவோடு இருக்கக்கூடாது, என் ஆசீர்வாதத்தால் நிரப்புவேன் என்ற ரீதியில் அந்த அன்பை அங்கு செய்து காட்டுகின்றார். அதே போன்று ஒரு விதவை பெண் தன்னுடைய மகன் மரித்த பொழுது அந்த ஊர்வலத்தோடு வருகின்றார், அங்கு பார்க்கிற பொழுது இயேசு பரிவு கொண்டார், யாரும் இயேசுவை சொல்லவில்லை, இவரை உயிர்ப்பியுங்கள் என்று சொல்லி இயேசுவாக உணர்கின்றார். இந்த இடத்திலே என்னுடைய அன்பு பரிவென்கின்ற வடிவத்திலே போக வேண்டும் என்று தொட்டு அவன் எழுப்பி கொடுக்கின்றார். அன்பு, அன்புமிக்க சோதரிகளே, சில வேளை நான் சொன்னேன் எல்லாவற்றுக்கும் ஒரு கட்டுப்பாடு மட்டம் இருக்க வேண்டும், ஆனால் எல்லை கடந்து போகிற பொழுது நிபந்தனை அற்ற அன்பாக மாறுகின்ற பொழுது பைத்தியம் என்று இலக்கி போகின்றோம். இயேசுவை பொறுத்த மட்டில் ஒருவேளை இவர் என்ன எல்லை கடந்து போகிற பொழுது இவளை வாழ்க்கை நிகழ்ச்சிகள் என்ன பைத்தியமா, அன்பின் பைத்தியம், அன்பின் உச்சக்கட்டம் போகிற பொழுது எதுவும் எல்லை மறிப்போகிற பொழுது பைத்தியம் என்று சொல்வார்கள். அந்த ரீதியிலே பார்க்கிற பொழுது இயேசுவுக்கு பைத்தியமா, அன்பு என்கின்ற பைத்தியமா, இதயத்தில் இந்த அன்பை கொட்டி கொட்டி கொடுக்கிற பைத்தியமா என்று பார்க்கிற பொழுது அவர் என்ன செய்கின்றார், அப்பத்தை எடுத்து தன்னுடைய பிரசன்னத்தை கொடுத்து பிட்டு உடைச்சு இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இதுதான் என்னுடைய அன்பு, என்னை உங்களுக்காக உடைக்கிறேன் பிடிக்கிறேன் கொடுக்கிறேன். கடைசியில் அந்த சிகரமாக கல்வாரி மலையிலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்து, எப்படி ஃபாதர் மரியநாயகம் இந்த மகன் வாழ வேண்டும், அதற்காக நான் கடலுக்குள்ளே குதிக்கிறேன், அதுபோன்று இயேசுவும் என் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று நான் உலகத்துக்குள்ளே குதிக்கிறேன் என்று வந்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அன்பின் சிகரமாக கொடுமுடியாக அன்னைக்கு சூழலில் இதையும் சில வழி பாத சொல்லியிருப்பார்கள். அதாவது ஒரு அம்மா பிள்ளையிடம் கேட்டாள், நீ என்னை எவ்வளவு தரும் அன்பு செய்கிறாய், இவ்வளவு இவ்வளவு, அப்போ எவ்வளவு தரும் அன்பு செய்கிறாய், பிள்ளை கையை விரித்து காட்டும், அம்மா நான் இவ்வளவு அன்பு செய்கின்றேன். அதைத்தான் சிலுவையிலே இயேசுகின்றார், கையை விரித்து காட்டுகின்றார், இவ்வளவு தூரம் நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று. அன்னைக்க சோதரங்களை, இவ்வாறு இதயத்திலிருந்து எங்களை அன்பு செய்கின்ற அந்த இயேசு
எங்களிடமும் அதே அன்பை, ஏதோ அவருக்கு மனுஷ பைத்தியம் என்று சொன்னேன், அன்பு பைத்தியம் என்று சொன்னேன். அதாவது மக்கள் யாராவது பார்த்து இயேசுவே நான் உங்களை அன்பு செய்யறேன் என்று சொன்னால் இயேசுவுக்கு பிடிக்கும். சில வேளை இளம் காதலர்கள் அந்த வார்த்தை எதிர்பார்க்கிறார்கள், லவ் என்ற பொழுது ஐ லவ் யூ என்று அடுத்தவர் சொல்கின்ற ஒரு வார்த்தை, அது பெரிய ஒரு ஆனந்தமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இதே போன்று நான் அறிய ஒரு குடும்பம், வயது போன குடும்பம், இப்பொழுது அந்த குடும்பத் தலைவன் படுக்கையில் இருக்கிறார், தலைவி பணிவிட செய்து கொண்டிருக்கிறாள். அப்போது ஒரு நாள் அவர் சொன்னாராம், நீ என்னை அன்பு செய்கிறாயா சொல்லனே. அந்த வயசில் அவ்வளவு வாழ்க்கை வாழ்ந்து, அவ்வளவு பணிவிடைகள் செய்து, ஒன்றாக வாழ்ந்து, நன்றாக வாழ்ந்த குடும்பம், கடைசியிலே அந்த வருத்த காலத்தில் அவர் கேட்ட கேள்வி, இனே நீ என்னை அன்பு செய்கிறியா, என்னங்க உங்களுக்கு தெரியாதா நான் உங்களை அன்பு செய்கிறேன். அந்த வார்த்தையிலே ஐ லவ் யூ என்று சொன்னால் அது இதயத்துக்கு ஒரு மகிழ்ச்சி. அதே தான் இயேசுவும் கேட்டார் பேதுருடம், பேதுரு நீ என்னை அன்பு செய்கிறியா. இயேசு கடவுள் அதை விளைந்த மன்னிதன், மன்னிதனத்திலே தான் இவ்வளவு அன்பு செய்தேனே, இப்பொழுது மக்கள் தன்னை அன்பு செய்கின்றார்களா, அதில் ஒருவனை பார்த்து கேட்டார், நீ என்னை அன்பு செய்கின்றாயா. ஒரு ஆதங்கம் அவன் வாயில் இருந்து, இயேசுவே நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று அவன் சொல்ல வேணும். அதில் ஒரு மகிழ்ச்சி இயேசுக்கு வந்திருக்கும். அன்மிக்க சுதரங்களை இவ்வாறு இயேசுவின் அன்பை பெற்ற ஒருத்தியை பார்க்கிற பொழுது அவளும் தான் இயேசுவை அன்பு செய்தது என்பதை செயலில் செய்து காட்டினாள். மகதலா மரியாள் கல்லாலே இருந்து கொல்லப்பட வேண்டியவள், அவளுக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்தார். வாழ்வு கொடுத்து அவளுக்கு சாவு மணி அடிக்க எல்லாரும் தெரியா நிற்கிறார்கள் கல்லறிந்து கொல்ல, ஆனால் ஆண்டவர் மகிழ்ச்சியின் மணியை ஒழிக்க பண்ணி அவளுக்கு வாழ்வு கொடுத்தார். இந்த அன்பை அவளால் மறக்கவே முடியவில்லை. இவ்வளவு தூரம் என்னை இயேசு அன்பு செய்தாரே, அவள் இயேசுவுக்காக எதையும் செய்ய துணிந்தாள். ஏனென்றால் அவர் என்னை அன்பு செய்து வாழ்க்கையிலே இத்தனை ஆசிரியமாக என்னை காப்பாற்றினாரே, இப்போது நான் அவருக்கு அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்பு செய்ய தொடங்கினாள். பரிசியின் வீட்டிலே விருந்தொன்று நடந்தது, அவளுக்கு நிச்சயமாக அழைப்பு விட்டிருக்க மாட்டார்கள். அவள் ஒரு பாவி, ஆனால் அவள் என்ன செய்கின்றாள், வெக்கம் மானம் அது இது எதையும் பார்க்கவில்லை, ஊடுருவுகின்றாள். விருந்து நடக்கின்ற வீட்டுக்களை ஊடுருவி போய் அந்த இயேசுவின் கால்களை கண்ணீரால் கழுவி கூந்தலால் துளைக்கிறாள். யாரும் தடுக்கவில்லை, முடியவில்லை. அவளது அன்பு தடைகளை கடந்தது, சம்பிரதாயங்களை கடந்தது, பயங்களை வென்றது. நான் அவரை அன்பு செய்கிறேன், இந்த அன்புக்காக நான் இதையும் செய்வேன் என்று சொன்னாள். அடுத்தவள் வாழ்க்கையை பார்க்கிற பொழுது இப்பொழுது இயேசுவை கொன்று கல்லறில் அடக்கம் செய்து விட்டார்கள். எல்லோரும் பயத்தோடு இருக்கின்றார்கள். இயேசுவை சார்ந்தவள் அத்தனை பேரும் பயத்தோடு ஒடுங்கி போயிருக்கிறார்கள். அப்போது விடியற்காலை வேளையில் எழுந்தாள், நான் என் இயேசுவை பார்க்க வேண்டும். அன்பு, விடியற்காலில் பெண்ணாக இருக்கிறோமே போகிறோமே, அச்சமில்லை, பயமில்லை, துணிவு, என் இயேசு என்னை அன்பு செய்து எனக்கு விடுதலை கொடுத்தவரை நான் அன்பு செய்ய வேண்டும், போய் அவருக்கு அந்த கல்லறையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் ஓடுகின்றாள், செய்ய ஓடுகின்றாள். அது போன்று பேதுருவானவர் சொன்னார், ஆண்டவரை உண்மை அன்பு செய்தேன் சொல்லி ஆண்டவர் சொன்னார், வாழ்ந்து காட்டு. நீ அன்பு செய்வதாக சொல்வதாக இருந்தால் வாழ்ந்து காட்டு. என் ஆடுகளை மேய், என் ஆடுகளை மேய், பணியை புரி, எனக்காக பணி செய்து அவருக்கு வாழ்வை கொடுக்கின்ற வாழ்ந்து காட்டச் சொல்கின்றார். எனவே அன்புமிக்க சகோதரர்களே, நாங்கள் எங்கள் அன்பை வாழ்ந்து காட்டி அழைக்கப்படுகின்றோம். அவர் செய்து காட்டினார். இப்பொழுது என்னுடைய டேர்ன், நான் என்னுடைய அன்பை வாழ்ந்து காட்ட வேண்டும். வாழ்ந்து காட்டக்கூடிய அடிப்படை இடம் குடும்பம். கணவன் மனைவியை அன்பு செய்து, மனைவி கணவனை அன்பு செய்து வாழுகின்ற அற்புதமான அமைப்பு குடும்பம். எனவே அன்மிக்க சொல்களை அன்பை பற்றி பவுலடிகளார் சொல்கிற பொழுது, அன்பு பொறுமை உள்ளது, அன்பு விட்டு கொடுக்கும், அன்பு மன்னிக்கும், அன்பு குற்றங்களை பெரிதாக மதிக்காது, அன்பு இதை செய்யும் சென்று அன்பை பற்றி பலதும் சொல்கின்றார். இவை அனைத்தும் என் குடும்பத்து நிகழ்ச்சியாக வர்ற பொழுது விட்டு கொடுக்க, பொறுத்து கொள்ள, மன்னிக்க, தட்டி கொடுக்க, கணவனுக்கும் அது வேண்டும், மனைவிக்கு வேண்டும். இங்கே வாழ்கின்ற ஒரு குடும்பம் நம்முடைய மட்ட நகர் பகுதியிலே சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். திடீரென மனைவிக்கு டிமென்சியா வருத்தம்,
அவளுக்கிட கலகலப்பு இரும்புவாள் கதை வராது. ரெண்டு மூன்று மாதங்கள் கதை வராது, நடைப்பிடம் போல நடப்பாள். கணவன் இருக்கிறார், வேலையை ரிசைன் பண்ணுகின்றார், மனைவிக்காக வாழ வேண்டும், 24 மணி நேரம் அவளோடு வாழ வேண்டும். படுக்க மாட்டாள், தூக்கம் வராது, 2:30 1 மணி படுத்தால் சில வெளியே எழும்பிடுவாள். கணவன் என்ற அந்த மட்டத்திலிருந்து கடந்து போய் இப்போது அவர் ஒரு ஆயாவாக இருக்கிறார். இப்பொழுது அவர் ஒரு சலவைக்காரனாக இருக்கிறார் அவளுக்கு. இப்பொழுது அவள் போரிடத்திலே வாழிடத்திலே ஜூரின் போவாள், இயற்கை கடந்திருப்பாள், எல்லாவற்றையும் கழுவி எடுக்க வேண்டும். அவன் இல்லையை பார்த்தால் எப்படி இருக்கும்? இறக்கின்ற வரை இணை பிரிய மாட்டோம், இன்பத்திலும் துன்பத்திலும் ஒன்றாயிருப்போம் என்று கொடுத்த வாக்குறுதியை வாழ்ந்து காட்டுகின்ற ஒரு கணவனாக இருக்கின்றார். கஷ்டம், வேதனை, துன்பம் பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது, ஆனாலும் என் மனைவி அவள் துன்பப்படுகின்ற பொழுது என்னாலே விட்டு பிரிய முடியாது. வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார் தன் மனைவிக்காக, அதுதான் அன்பு. அதே வழியை பார்க்குற பொழுது ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி சொல்லியிருப்பேன், கணவன் மனைவி டாக்டர் நர்ஸ், அந்த டாக்டருக்கு 2 kidneys அவுட், 2 kidneys செயல் இழந்து போகிறது. 1 kidney அவருக்கு கொடுத்தால் அவருக்கு வாழ்வுண்டு. மனைவி முன் வருகின்றாள், என்னுடைய 1 kidney எடுத்து அவருக்கு கொடுங்கள். கிட்னி எடுக்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது, அவள் 1 kidney இழக்கிறாள். ஆயினும் கணவன் 1 kidney பெற்றுக்கொண்டு வாழ்ந்தான், இப்போது இறந்து விட்டார். எனவே அன்புமிக்க சோதனையை பார்க்கிற பொழுது அன்பு என்று சொன்னால் ஏதோ சின்ன வார்த்தையிலே அவனை அன்பு செய்ய என்று சொல்வது ஈஸி, லேசு. ஆனால் ஆண்டவர் சொல்வார், நீங்கள் என்னை அன்பு செய்வதாக இருந்தால் என் வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள். சின்ன நிகழ்ச்சி எடுக்கலாம், பெரிய நிகழ்ச்சி எடுக்கலாம், அன்பு என்பதை வெளிப்படுத்த வாழ்ந்து காட்டுங்கள். அன்மீக சுதங்கள் நான் இப்பொழுதும் சொல்லிக் கொடுப்பது, வாழ்ந்து காட்டுகிற பொழுது சில நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் வாழ்ந்து காட்டினால் இயேசுக்கு பிரியமாயிருக்கும், கஷ்டமாயிருக்கும். அந்த வேளையிலே நான் சொல்லுகின்ற தாரக மந்திரம், இயேசுவே உமக்காக. புனிதர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். நல்ல காரியம், நல்ல செயல், அடுத்தவருக்கு செய்ய வேண்டிய காரியம் நல்லது, ஆனால் மனசு கஷ்டப்படுது செய்வதற்கு. அந்த வழியிலே உங்கள் மனசுக்கு நீங்கள் நினைப்பூட்ட வேண்டிய மந்திர ஜெபம், இயேசுவே உமக்காக நான் செய்கிறேன், கஷ்டமாக இருக்குது பரவாயில்லை, நான் உமக்காக செய்கிறேன். அப்படி செய்கிற பொழுது, இயேசுவை நீங்கள் மகிமைப்படுத்துகிற பொழுது அவர் என்ன செய்வார்? தன்னுடைய மகிமையின் ஆசீர்வாதத்தை மீண்டும் உங்கள் மீது பொழிந்து காட்டுவார். எனவே இயேசுவை அன்பு செய்ய வாழ்ந்து காட்டுங்கள். ஆமேன். ஒரே கடவுளை நம்புகின்றேன், காணாதவை யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தை அவரே, மகனாய் உயிர்த்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார், கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார், தூயாவியால் கனிவிடம் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார், மறை நூல்களின்படி 3rd உயிர்த்தெழுந்தார், விண்ணகத்திற்கு எழுந்தருளே எல்லாம் அல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார், வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சிமுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு
இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிவரும் திருவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பு காண ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறு வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமீன். விசுவாசிகள் மன்றாட்டுக்கு செல்வோம். மன்றாட்டுகளுக்கு உங்கள் பதிலுரையாக எமது திருச்சபைக்காகவும் திருச்சபையின் மேய்ப்பர்களுக்காகவும் மன்றாடுவோம். எமது திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆன்ம சரீர ஆரோக்கியத்தை கொடுத்து தூய ஆவியின் வல்லமையினால் அனைத்தையும் செய்கின்ற ஆற்றலை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திரு இருதயநாதரே உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாயங்கள் மன்றாட்டுக்கு கேட்டருளும். திக்கற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஆண்டவரே, தனிமையில் இருப்போர், ஏழைகள், ஆதரவற்றோர், கைவிடப்பட்டோர் அனைவரையும் உம் கரத்தால் தொட்டு ஆறுதலையும் தேற்றுதலையும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமென்று திரு இருதயநாதரே உம்மை மன்றாடுகின்றோம். உன்னோய் நீங்கிற்று, இனி பாவம் செய்யாதே என்று நோய்களை குணப்படுத்திய ஆண்டவரே, இந்த உலகத்தின் பாவங்களை மன்னித்து குறிப்பாக இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்ற கொரோனா நோயிலிருந்து உலக மக்கள் விடுபடவும் எல்லா நாடுகளும் தங்கள் இயல்பு வாழ்க்கையை நடத்தவும் இந்த உலகத்தின் மீது விசேட ஆசீர்வாதங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும். சக்கேயுவின் வீட்டுக்கு சென்று இன்றே இந்த வீட்டுக்கும் உனக்கும் மீட்பு உண்டாயிற்று என்று வாக்களித்த ஆண்டவரே, எம் பங்கில் வாழுகின்ற எல்லா சமய குடும்பங்களையும் அவர்களின் தொழில்துறைகள், கல்வி, மகிழ்ச்சி, ஒவ்வொரு செயல்திட்டங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இன்று இப்பெருவிழா திருப்பலியை சிறப்பிக்கின்ற பங்கு சபை உறுப்பினர்களையும் இத்திருப்பலியை எங்கள் எல்லோருக்காகவும் ஒப்பு கொடுக்கின்ற குருக்களையும் எம் பங்கு தந்தையையும் எல்லா இறை மக்களையும் உம் கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய உலக வாழ்வு பல்வேறு தேவைகளால் எழுகின்ற கவலைகளுக்கு உள்ளாகி இருப்பதை அறிவீரே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் கொண்டு வந்த மன்றாட்டுக்களையும்
இன்னும் வார்த்தைகளால் சொல்ல முடியாமல் உமது உள்ளங்களை அழுத்தி பிழிந்து கொண்டிருக்கின்ற தேவைகளையும் உடன் கொண்டு வருகின்றோம். என்றும் எங்களுக்கு இவற்றையெல்லாம் நிறைவேற்றுகின்ற அன்பு தந்தையாக இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி கேட்கின்றோம். என்னை படைத்தேன் என்றும் என்றும் முந்தன உகந்த காளிகையா காணிக்கை தர நீர அன்பெண்ணும் பலியாக அள்ளித்தரும் சோதரிகளே, என்னுடையதும் உங்களிடமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். அன்பின் தெய்வமே இறைவா, அன்பாந்த உம் திருமனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண் நோக்கியரிலும்
அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைவதாக. எங்கள் ஆண்டவர் மதிசனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விலாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோளச் செய்தார். இதிலிருந்து உம்முடைய திரு அவையின் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் மீட்கப்பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுக்கிழந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்திருந்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புலந்தேற்றி முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழுந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கொண்டு வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஜோசப் பொன்னையா, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயித்தலும் நம்பி எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உளையேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசிப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே எமக்கு வந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவினொன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுகன், உமது ஆட்சி வருக, உம்முடைய திருவிழம் விண்ணுலகில் நிறைவரும் போல மண்ணுலகிலும் நிறைவருக, எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும்,
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமிருந்து ஆண்டவரே தீமையனத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றோம். யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமிழ்ப்பிராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உங்களுடைய அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல், குற்றங்கள் பலவீனங்களை பார்க்காமல் ஆண்டவர் இயேசு விரும்புகின்றார். நான் உங்களை அன்பு செய்து காட்டினேன், நீங்களும் என்னை அன்பு செய்யுங்கள். அதை வார்த்தையில் வாழ்ந்து காட்டுங்கள். அது கஷ்டமாக வருகின்ற பொழுது இயேசுவே உமக்காக என்று மனதில் அந்த சுபத்தை சொல்லி எனக்காக செய்து வாருங்கள் என்று அவர் சொல்லுகின்ற அந்த மொழியை கேட்டு நாமும் இயேசுவே உமக்காக என்று வாழ்க்கையில் வாழ்ந்து வர வரம் தர திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அன்பின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குன்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் தந்தி இறைவா, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்புத்தியால் பற்றிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் அன்பில் ஈர்க்கப்பெற்று எம் சோதர சோதரிகளில் அந்த அன்பை கண்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விஷேட ஆசீர்வாதக்க தலை குனிந்து சொல்கின்ற சமங்களுக்கு ஆமென் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆறுதல் அனுத்தின் இறைவன் உங்கள் வாழ்நாட்களை தமது அமைதியில் செம்மையுற செய்து தம் ஆசியின் கொடைகளை
உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள் அனைத்து நின்றும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பால் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவி என்றும் வல்லமையோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் மகிழ்ச்சியில் சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. அன்பினில் கலந்தேன்